வணக்கம் உலக தமிழ் அறிவாளிகளே, நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். இந்த உறக்கத்திற்குரிய உபாயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லும்போது, நான் இந்த மாசக்காய் எப்படி கையாளலாம், கசகசாவை எப்படி பயன்படுத்தலாம், கசகசாவை மாசக்காயும் சேர்த்து எப்படி கையாளலாம், இப்படி பல சித்தர்கள் சொல்லியிருக்கிற உபாயங்களை தனித்தனியாக அளித்திருக்கிறேன். என்ன சொன்னாலும் சிலர் என்ன கேட்பாங்க, ஐயா இதெல்லாம் தயாரிக்க முடியாது, எனக்கு ஏதாவது ரெடிமேட் மருந்தாக இருந்தால் கொடுங்கய்யா, நான் சாப்பிட்டுக்கிறேன். இது ஒரு மக்களுடைய சுபாவம் போல மாறிவிட்டது. எது சொன்னாலும் இல்லை ரெடிமேடாக இருக்குங்களா, இதெல்லாம் என்னால் அன்றாடம் தயாரிக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, இது ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா, இப்படி பல குழப்பங்கள். அப்போது எனக்கு ரெடிமேடாக என்ன இருக்குன்னு கேட்டால், அதுக்கு ரெடிமேடாக இரண்டு இருக்குது. இது ஒன்று ராஜசுக பருப்பம், அட்வான்ஸ்டு சித்தயோகா ரிசர்ச் சென்டரில் இருந்து என்னுடைய பர்சனல் ப்ராக்டிஸில் நான் கையாளுகிற ஒரு பருப்பம், ஒரு ராஜசுக உறக்கத்தை தரக்கூடியது. அதனால் இது பேர் ராஜசுக பருப்பம். இது எதில் இருந்து தயாரிக்கப்படுகிறது, இந்த வலம்புரி சங்கில இருந்து தயாரிக்கப்படுகிறது, டெக்ஸ்டோ ரொட்டேட்டரி கோச் அதில் இருந்து தயாரிக்கப்படுகிறது. அடுத்து இந்த வல்லாரை பிரம்மி என்கின்ற இரண்டு மூலிகைகள், அதனோடு இன்னும் நான்கு மூலிகைகளை சேர்த்து வல்லாரை பிரம்மி கேப்சியூல் என்று ஒன்று தயாரித்தது. இது சித்தயோக ஃபார்மால வல்லாரை பிரம்மி கேப்சியூல் என்ற பெயரிலே இது தயாரிக்கப்படுகிறது. இந்த ரெண்டு ஒன்னா சேர்த்து கையாளணும். ரெண்டு என்ன ஒன்னா, ராஜசுக பருப்பம் அண்டு வல்லாரை பிரம்மி கேப்சியூல், அல்லது ராஜசுக பருப்பம் இந்த எனர்ஜி ஃபுட்ஸ் என்ற நிறுவனத்தில இருந்து உருவாக்கப்படுகிற நியூட்ராசிவிட்டிகல் ப்ராடக்ட், பிரம்மி என்கின்ற இந்த இரண்டும் அதே உறக்கத்தை தரக்கூடியவைகள். இப்போ இந்த வல்லாரை பிரம்மி கேப்சியூல் ஒரு டப்பாக்குள்ள 30 தான் இருக்கும். இப்போ நிறைய 30 தான் இருக்கிறது, நிறைய வாங்க வேண்டியிருக்கேன்னா, ஒன்று அப்படியே பல்காக வாங்கணும்னு நினைக்கிறவங்க, ஒரு மாதம் 3 மாதம் கையாள விரும்புகிறவங்க இந்த பிரம்மியை வாங்கிக்கலாம். ஏதாவது ஒன்று, இந்த ரெண்டும் ஒரே காம்பினேஷனுடையவைகள். எது வல்லாரை பிரம்மி கேப்சியூலும் பிரம்மி என்கின்ற நியூட்ராசூட்டிகள் தயாரிப்பும் ஒரே மாதிரியான பொருள்கள்ல இருந்து தயாரிக்கப்படுவாங்க. இதில் எதை வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த ராஜசுக பற்பம் இது இருக்கு பாருங்க, அதில் பொட்டலங்கள் இருக்கும், 30 பொட்டில் இருக்கும். ஒருவருக்கு ஒரு பொட்டிலமே போதும் பெரும்பாலும். இந்த ஒரு பொட்டலத்தை எடுத்து இந்த கொஞ்சம் தேன் விட்டு குழைத்து இரவு உறங்க போவதற்கு ஒரு 1 மணி நேரம் முன்னாடி சாப்பிடணும். அதே மாதிரி இந்த வல்லாரை பிரம்மி கேப்சியூலில் ஒரு 2 கேப்சியூல் சாப்பிடுவதற்கு முன்னாடி சாப்பிடணும். வல்லாரை பிரம்மி கேப்சியூல் சாப்பிடுவதற்கு முன்னாடி சாப்பிடணும். ராஜசுக பருப்பத்தையும் சாப்பிடுவதற்கு முன்னாடி சாப்பிடலாம். ஆனால் இன்னும் பலர் அனுபவத்தில் என்ன சொல்கிறார்கள், ஐயா சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து இந்த வல்லார பிரம்மி கேப்சூலில் ரெண்டும் இந்த ராஜசுக பருப்பத்தில் ஒன்றும் சாப்பிட்டோம்னா அப்புறம் ஒரு 1 மணி நேரம் கழித்து படுத்து அவ்வளோ நல்ல தூக்கம் வருகிறது என்று சொல்லுகிறார். இப்போ அப்படியும் சாப்பிடலாம். அதே ராஜசுக பருப்பம் ப்ளஸ் பிரம்மி இதை சாப்பிடலாம். ஏதாவது ஒன்று, வல்லாரை பிரம்மி கேப்சூல் அல்லது பிரம்மி ரெண்டாக ஏதாவது ஒன்று வாங்கினா போதும். ஆனால் இவையோடு சேர்த்து எடுத்துக்கொள்ள வேண்டியதுன்னா ராஜசுக பருப்பம். தூக்கம் ஒரு சுகமான ஆனந்தமான முழு தூக்கத்தை தரும். இது ஒரு வேளை பழக்கம் ஆகிடுமா, இது அடிக்ஷன் ஆகிடுமா, இது என்ன தூக்க மருந்தா, இல்லை. இது தூக்கத்தை தருகிறத தவிர தூக்க மருந்து இல்லை. மாறாக மனதில் இருக்கிற அதிர்ச்சி அழுத்தத்தை பாரத்தை தளர்த்தி மனதை ஒரு ரிலாக்ஸ் பண்ண வைத்து இயற்கையான உறக்கம் வருவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தருகிறது. அதனால் இது ஹேபிட் ஆகாது. ஒரு 3-4 மாதங்கள் சிலர் 6 மாதம் கூட கையாளுறாங்க, கையாண்டுட்டு பிறகு நிறுத்திடுறாங்க, ஆனால் நல்லா நிம்மதியாக தூங்குறாங்க. சிலர் தூக்க மாத்திரைகள் சாப்பிட்டு பழகி இருந்தால் அவர்களுக்கு சில அதிக நாட்கள் தேவைப்படும். தூக்க மாத்திரை உடனே நிறுத்தக்கூடாது. இந்த தூக்க மாத்திரையை அரை மாத்திரையாக குறைத்து அப்புறம் கால் மாத்திரையாக குறைத்து ஒரு 3-4 மாதத்தில் அந்த தூக்க மாத்திரைக்கு ஒரு முழுக்கு போட்டுட்டு அந்த வல்லாரை பிரம்மி கேப்சியூல் அந்த ராஜசுக பற்பத்தையே பழக்கி ஒரு 6 மாதத்தில் இருந்து 1 வருடத்துக்குள்ள இவைகளையும் விட்டுவிட்டு நல்ல இயற்கையான உறக்கத்தோடு ஆனந்தமாக வாழலாம். நன்றி, வணக்கம்.